श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्री षोडशायुध स्तोत्रम् अष्टमः श्लोकः। अविद्यां सप्रकाशेन विद्यारूपश्चिनत्ति यः सुदर्शन निस्त्रिंशः सौतुवस्तत्वदर्शनम्। सौतु द क्रियापदम्। सौतून्रत् षु प्रसवैश्वर्ययोहोनु ஒரு धातु। அந்த धातुடைய லட் ரூபமானது சௌதி சுதஹ சுவந்தின் போகும். அந்த தாதுனுடைய லோட் லகாரம் பிரதம புருஷஹ ஏகவசந்தான் சௌது. பிரசவ ஐஸ்வர்யம்னு இந்த தாதுனுடைய உபயோகம் பிரசவன உண்டாக்குதல். ஸோ உண்டாக்கட்டும் அர்த்தமாக இருந்திருப்போம். சௌது அப்படின்னா உண்டாக்கட்டும், எதை உண்டாக்கட்டும், தத்துவ தர்சனம். தர்சனம்னா அந்த இடத்துல ஞானம், தத்துவம்னா அறியப்பட வேண்டிய ஒரு வஸ்து. பொதுவாக தத்துவம்னா பெருமாள் தான். நம்ம சம்பிரதாயத்தில் அறியப்பட வேண்டியவன் அவன் ஒருவனே. அதனால் தத்துவ தர்சனம்னா எம்பெருமானை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்தட்டும். தத்துவ ஞானம்ன்றது அதில் தித்தியாய பக்தி ஏகபட்சனம். யாருக்கு? வஹா. இந்த இடத்துல யுஷ்மாக்கம் வஹா ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ப்ரீவியஸ் முந்தின ஸ்லோகங்கள்லாம் யுஷ்மான் வஹா உங்களை காப்பாற்றட்டும் போட்டார். இந்த இடத்துல யுஷ்மாக்கம் வஹா உங்களுக்கு தத்துவ தர்சனம், சௌது உங்களுக்கு தத்துவ ஞானத்தை உண்டாக்கட்டும். யார் உண்டாக்கட்டும்? சுதர்ஷன நிஸ்திரம்ஷா. நிஸ்திரம்ஷான்னு வாள், கத்திக்கு பேர். வாள் கத்திக்கு. சுதர்ஷனஸ்ய நிஸ்திரம்ஷா சுதர்ஷன் நிஸ்திரம்ஷா. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஒரு ஆயுதமான அந்த வாள், அந்த கத்தி உங்களுக்கு தத்துவ ஞானத்தை ஏற்படுத்தட்டும், உண்டாக்கட்டும். சஹான்னு விசேஷனம் போட்டிருக்கார் அந்தன்றதுக்கு. பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பேல இந்த எல்லாத்துல இந்த ஸ்லோகங்கள்லாம் சஹான்னு போட்டப்ப அந்த விசர்க்கமானது லோபமாயிருது. அது சந்தினால சஹ ஏஷஹா இவைகளுக்கு அடுத்து அகாரம், அதாவது ஆல ஆரம்பிக்கிற பதங்கள் ஆல ஆரம்பிக்கிறத தவிர மிச்ச எந்த எழுத்தில் ஆரம்பித்தாலும் விசர்க்கம் லோபமாயிடும். அதான் ச பாத்து, ச சுதர்சன அப்படின்னு நீங்கள் இப்போ கவனிச்சிடலாம். ச திவ்யோ, ச குந்தகா. அதாவது அந்த விசர்க்கம் இல்லை அந்த இடத்துல. ச சுதர்சன் நிஸ்திரம்ஷகான்னு ஆயிருக்கு. இப்போ மேல் முந்தின ஸ்லோகங்கள் மாதிரியே மேல் பாதம் ரெண்டு பாதமானது விசேஷமாக போகுது அந்த நிஸ்திரம்ஷகாக்கு கத்திக்கு. வித்யாரூபா யஹ, வித்யாயாக ரூபம் எஸ்ய. வித்யா அந்த இடத்துல ஞானம், ஞான வடிவான, ஞானமே வடிவான யஹ. யஹனா எவர், யார். இது கத்திக்கு போகிறதுனால எந்த கத்தி, எந்த ஆயுதம். ஸ்வப்பிரகாஷேன, பொதுவாக இந்த வாள், இந்த ஆயுதங்கள் எல்லாமே திவ்யமான ஆயுதங்கள். அதனால் அவைகளுக்கு சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே ஒரு பளபளப்பு உண்டு, ஒரு பிரகாசம் உண்டு, ஒரு ஒளி உண்டு. ஸ்வப்பிரகாஷேன ஸ்வீய பிரகாஷேன திருத்தியா பக்தி ஏகவச்சனம். தன்னுடைய பிரகாசத்தினாலேயே, தன்னுடைய ஒளியினாலேயே அவித்யாம் சினத்தி. அவித்யான்றது இருள், அஜ்ஞானம். அதை இருட்டு கூட்டம்னு இமேஜின் பண்ணிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ சினத்தினா அப்படியே கட் பண்ணுறதான், அறுத்து போடுறது. இந்த கத்தியானது தன்னுடைய தேஜஸ்னாலேயே அந்த அவித்யன்ற இருள், அந்த அஜ்ஞான்ற இருளை அப்படியே வெட்டி போட்டுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது. யஹ சஹ, யஹ போட்டால் சஹ போடணும். எது எந்த எந்த ஆயுதமானது பண்ணு செய்கின்றதோ அந்த கத்தி, அந்த சுதர்ஷனாவுடைய கத்தியானது அஜ்ஞானத்தை போக்குவதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை பற்றிய ஞானத்தையும் கொடுக்க வேண்டும், உண்டாக்கட்டும் சொல்கிறார். தத்துவ தர்சனம்னா சிதசித் ஈஸ்வரஹா அப்படிங்கிற மூன்று தத்துவங்களுடைய ஞானம். எப்பயுமே எம்பெருமான் இந்த ரெண்டுத்தோட விசிஷ்டமாக இருக்கிறதுனால எம்பெருமானை பற்றிய ஞானம் வச்சுக்கலாம். ஸோ வித்யாரூபா யஹ ஸ்வப்பிரகாஷேன அவித்யாம் சினத்தி சஹ சுதர்ஷன நிஸ்திரம்ஷா வஹ தத்துவ தர்சனம் சௌது.
இல்லை தத்துவ தர்சனம் வகா சௌத்து அப்படின்னு வச்சுக்கலாம். வித்யா ரூபக, வித்யையினுடைய ரூபம், ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய எந்த கத்தி, எந்த ஆயுதமானது தனது தேஜஸ், தனது ஒளியினாலேயே அவித்யை என்கிற அஞ்ஞானத்தை, இருளை அறுக்கின்றதோ, போக்கடிக்கின்றதோ, அந்த சக சுதர்ஷன நிஸ்திரம்சகா, ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வாருடைய கத்தியானது நிஸ்திரம்சகான கத்தி வகா உங்களுக்கு யுஷ்மாக்கம் வகா தத்துவ தரிசனம். தரிசனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், இல்லை அறிந்து கொள்ளுதுன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறது, ஞானம். ஸோ தத்துவத்தை பற்றிய ஞானத்தை சௌத்து, சௌத்துனா உண்டாக்கட்டும், லோட்டில் காரணத்தை பார்த்தோம். ஸோ வித்யாரூபா யஹ ச பிரகாஷேன அவித்யாம் சினத்தி சஹ சுதர்ஷன நிஸ்திரம்சா வஹ தத்துவ தர்சனம் சௌத்துங்கிறது அன்மையும் அர்த்தமும் ஆகிறது இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.